நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் இப்போ நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அதுவும் இந்த ரெண்டு நாள் வந்துட்டு நல்ல மழை. நேற்று முந்தா நேற்றெல்லாம் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மழை வந்துட்டு 7 மணி வரைக்கும் பேஞ்சிட்டு இருந்ததுங்க. நல்லா ஃபோர்ஸாக பேஞ்சுது. அந்த அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம செடிங்களும் வந்துட்டு நல்ல சூப்பராக ஒரு க்ரீனிஷாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைச்ச மாதிரி நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களோட இலைகளும் வந்துட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் புது துளிர்களும் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது மட்டும் போதாது இல்லைங்களா. ரோஜா செடிக்கோ இல்லை மற்ற பூச்செடிக்கோ மெயினானது என்ன, நல்ல ஒரு சூப்பரான பூக்கள் கொடுக்கறது தான். அந்த மழை வந்தால் அந்த பூக்கள் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ ஒரு காஞ்ச ட்ரை டப்பா எடுத்திருக்கேன். அதில் நல்ல ஒரு 5-6 வாழைப்பழ தோல் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழ தோலாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து அந்த காஞ்ச டப்பா இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கூடவே இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை உடைச்சி அதில் போட்டுடுங்க. அந்த வாழைப்பழ தோலோடைய அந்த முட்டையை உடைச்சி போட்டுடுங்க. கூடவே சேர்ந்து அந்த முட்டை ஓட்டியும் அதிலேயே போட்டு விட்டுருங்க. முட்டை ஓட்டை நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ இதை மூடி நம்ம நிழல் பாங்கான இடத்துல ஒரு 10-15 நாள் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா. இது வந்துட்டு நான் இப்போ காட்டுறது வந்து 11 நாள், 10 நாள் நான் விட்டுட்டேன். இப்போ 11வது நாள் தான் உங்ககிட்ட காட்டுறேன். முட்டை ஓடு வந்துட்டு தூள் பண்ணி போடாமல் இருக்கிறதுனால அது வந்து மக்காதுங்க. முட்டை ஓடு மக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். சரிங்களா. 6-8 மாதம் ஆகும் முட்டை ஓடு மக்கிறதுக்கு. ஸோ முட்டை ஓடை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். பேலன்ஸ் இருக்கிற வாழைப்பழமும் அந்த முட்டையும் எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிக்க போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு இந்த லிக்விடை மட்டும்தான் நம்ம ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா. இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குங்க. அது என்னென்ன சத்துக்கள்னு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி மாதத்துக்கு 2 வாட்டி கொடுக்கலாம். எல்லா ரோஜா செடிக்கும் நீங்கள் கொடுங்க. சூப்பரான ஒரு ஃபர்டிலைசருங்க. இது வந்துட்டு பயங்கரமாக ஸ்மெல் வருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம், வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஆனால் நிழல் பாங்க நேரத்தில் தான் இது இருக்கணும். சரிங்களா. இன்னொன்று எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. நான் வந்து கடலை மாவு கரைசல் கொடுத்தேன், வீடெல்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லு வந்துருச்சு, நாத்தம் தாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு கடலை மாவு வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரதாங்க செய்யும். நான் எந்த பொருளை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்கிறனோ அதை மட்டும் வைங்க. வீட்டுக்குள்ளே வைக்க முடியாத பொருட்களை வந்துட்டு தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. நீங்கள் தானே வைக்க சொன்னீங்க அப்படின்ட்டு ப்ளேம் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் வந்துட்டு இப்போது காய்கறி கழுவுற தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம், அது வந்து ஸ்மெல்லு வராது. அரிசி கழுவுன தண்ணி வந்துட்டு ஒரு 2 நாள் புளிக்க வைக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். மோர் வந்துட்டு நம்ம 2 நாள் புளிக்க வச்சு அதை வீட்டுக்குள்ளே வைக்கலாம். ஆனால் இப்போ பஞ்சக்காவியா இல்லை வந்துட்டு கடலை மாவு கரைசல், இப்போ இந்த முட்டை நம்ம செய்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மீன் அமிலம் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல்லு வருங்க. வீடு வந்துட்டு வீட்டுக்குள்ளே பயங்கர ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோட்டத்திலேயே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. ஆனால் நிழல் பாங்கான இடத்துல வைங்க. நீங்கள் எந்த ஃபர்டிலைசர் பண்ணாலும் அந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு டைரக்ட் வெயிலில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபர்டிலைசர் சுத்தமாக வேலையே செய்யாது. எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் செஞ்சாலும் நிழல் பாங்கான இடத்துல தான் நீங்கள் ஃபர்டிலைசரை வைக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 30 ml வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணியில் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா. 30 ml 1.5 லிட்டர் தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டைட்டாக ஸ்ப்ரேயரை மூடி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் மேலே இலைகள் அடியில் அப்படிலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்டிலைசரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்துட்டு நிறையா கால்சியம் சத்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி வாழைப்பழ தோலில் வந்துட்டு பொட்டாசியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்னா, செடியில் வந்துட்டு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல்
செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது. மழை விட்ட பிறகு மழை வந்துட்டு நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கிறதுனால அது இலைகளோட துளிர்வை வந்து நிறைய உருவாக்குங்க. ஆனால் பூக்கள் திறனை பூக்கிற திறனை வந்து கம்மி பண்ணிடும் மழை. ஆனால் மழை விட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது நிறைய பூக்கள் பூக்குங்க. ஸோ இலைகளும் புதுசாக வளர்ந்துருக்கும், அதே சமயத்தில் மொட்டும் நிறைய வைக்கும். ஸோ இப்போ நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இன்னொன்று வந்துட்டு இது பெஸ்ட் கண்ட்ரோல் கூட. இந்த முட்டை வந்து கெட்டு போ 10 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, கெட்டு போன ஸ்மெல் வரும்ல, அது வந்து பூச்சிங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வாழைப்பழ தோலும் அந்த முட்டையும் சேர்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி உங்கள் செடிங்களுக்கு ஒரு 1/2 கப் கொடுத்துட்டு வாங்க. அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுவும் நம்ம வேஸ்ட்டு தூக்கி போட முடியாது. ஏன்னா என்ன தான் வடிகட்டினாலும் அடியில் கொஞ்சம் அந்த சாறு இருக்க தானே செய்யும். ஸோ அந்த சாறு வந்து வீண் போகாமல் நம்ம செடிங்களுக்கு வேறு வழியாகவே ஒரு 1/2 கப் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கோங்க ஒரு 10 நாளில். ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு நீங்கள் இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம், நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு 2 வாட்டி கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி தண்ணி பண்ணாமல் வச்சுட்டு ஒரு 15 டேஸ் கழித்து திருப்பி யூஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. 2x 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.